இந்திய நாட்டுல வட மாநிலங்கள்ல இப்ப வெட்டுக்கிளிகள் கோடி கோடியா படையெடுத்து வந்துகிட்டு இருக்கு. இந்த வெட்டுக்கிளிகள் மக்கள் வாழ்ற இடங்கள்லயும் விவசாயிகள் விவசாயம் பண்ற நிலத்திலையும் பார்ப்பதற்கே அருவறுப்பான நிலையில பல லட்சம் கோடி வெட்டுக்கிளிகள் வட மாநிலங்களுக்கு இப்போ படையெடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வெட்டுக்கிளிகள் இப்படி திடீர்னு படையெடுத்து வர காரணம் என்ன? இது இயற்கையா இப்படி வருதா, இல்ல யாரும் வேண்டும்னே இத அனுப்பி வச்சிருக்காங்களா அப்படின்ற தீவிரமான ஆலோசனையிலையும் இப்போ இந்தியா உளவுத்துறை இத தீவிரமா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல அங்க உள்ள மக்களுடைய வீடுகள்ல இந்த வெட்டுக்கிளிகள் முழுமையா ஆக்கிரமிச்சிருக்கு. இதனால மக்கள் யாரும் வெளியில வர முடியாம அவஸ்தப்பட்டுக்கிட்டும் இருக்காங்க. இந்த வெட்டுக்கிளிகள் தாக்கும் போது வெளியில இருந்த மக்களுடைய உடைகளுக்குள்ளையும் வாய்களுக்குள்ளையும் மூக்குகளுக்குள்ளையும் தங்களுடைய காதுகளுக்குள்ளையும் இந்த வெட்டுக்கிளிகள் புகுந்து அங்க உள்ள மக்களை திணற அடிச்சிருக்கு. பாலைவன வெட்டுக்கிளிகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த லோகஸ் ரக வெட்டுக்கிளிகள் கென்யா, எத்தியோப்பியா, சோமாலியா ஆகிய நாடுகள்ல அடிக்கடி பயிர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில இந்த வெட்டுக்கிளிகள் இப்போ இந்தியால உள்ள ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல இந்த வெட்டுக்கிளிகள் கோடிக்கணக்கான எண்ணிக்கைகள்ல அங்க உள்ள நகரங்களை ஆக்கிரமிச்சிருச்சு. ஏற்கனவே இந்த ஆட்குழி நோயால பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்க மக்களுக்கு உண்ண உணவின்றி அவங்களுடைய அன்றாட வேலைக்கு போகாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க நிலைமையில இப்ப புதுசா இந்த வெட்டுக்கிளிகள் வந்து வயல்கள் மட்டுமில்லாம பச்சை மரங்களையும் அதிகமா அழிச்சுக்கிட்டு வருது. இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள் அப்படின்றது 12 மோசமான வகையான வெட்டுக்கிளிகள்ல ஒரு வகை. இந்த வகை வெட்டுக்கிளி ஒரே நாள்ல பெருங்கூட்டமா 130 கிலோமீட்டர் வரை கடக்கக்கூடியது. அந்த வெட்டுக்கிளிகள் எவ்வளவு எடை இருக்கோ அதுக்கு சரிசமமான எடையான உணவு தானியங்களை உட்கொள்ளக்கூடிய ஒரு கொடிய உயிரினம். இந்த வெட்டுக்கிளிய அழிக்கணும் அப்படின்னா ஆர்கனோ பாஸ்பேட் பூச்சிக்கொல்லி மருந்த பயிர்கள் மீது தெளிச்சா மட்டும்தான் இந்த பூச்சிக்கொல்லிய கொல்ல முடியும், இல்ல அந்த இடத்தை விட்டு விரட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப உள்ள நிலைமைக்கு அந்த வெட்டுக்கிளிகள் கூட்டம் கூட்டமா ஆக்கிரமிச்சிருக்கிறது அங்க உள்ள மக்களை வீட்டை விட்டு வெளியில வர முடியாத நிலைமையா உள்ளாக்கி இருக்கு. தங்களுடைய வீடுகள் பூட்டி இருந்தாலும் அங்க உள்ள மக்களுடைய வீட்டுக்குள்ள வெட்டுக்கிளிகள் உள்ள வர்றதையும் பார்க்க முடியுது. இந்த வெட்டுக்கிளிகள்னால 27 ஆண்டுகளுக்கு இல்லாத ஒரு பேரழிவா இந்த விஷயத்த பார்க்கப்படுது. இந்தியால ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மாநிலங்களை தாக்கி இப்ப அடுத்து பஞ்சாப், குஜராத் போன்ற மாநிலங்கள்ல படையெடுத்துக்கிட்டு வர்றதாகவும் தெரிய வருது. இந்த வெட்டுக்கிளிகள் கூட்டம் கூட்டமா வந்தது ஒரு பக்கம் இருக்க, இந்த வெட்டுக்கிளிகளை வேண்டுமே பரப்பி விட்டுருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகமும் எழுந்திருக்கு. ஏன்னா இப்போ இந்தியா சீனாவுக்கு இடையே கடுமையான போர் சூழ்ற அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் லடாக் பகுதியில போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்தியாவை மேலும் தாக்கணும் அப்படின்னு சீனால உள்ள ராணுவ படை இதை வேண்டும்னே அனுப்பி விட்டுருக்காங்களா அப்படின்ற சந்தேகத்திலையும் இந்தியால உள்ள உளவுத்துறை பார்க்கப்படுறதா தெரிய வருது. ஸ்ரீநகர்ல உள்ள லடாக் பகுதியில சீனா தனது ராணுவத்தை இப்ப இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே போல சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ் போன்ற பகுதிகளையும் சீனா அவங்களுடைய ராணுவ வீரர்களை கூட்டம் கூட்டமா இறக்கிக்கிட்டு இருக்காங்க. இதனால சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பதற்றமும் உண்டாயிருக்கு. இதனால இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அஞ்சப்படுது. இப்படி இருக்க சூழ்நிலையில இப்ப இந்த வெட்டுக்கிளிகள் இப்போ இந்தியாவுக்குள்ள வந்திருக்குது, இதை வேண்டும்னே அவங்க அனுப்பி வச்சிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகமும் எழுகிறதா பல விஞ்ஞானிகள் சொல்லி இப்ப உளவுத்துறை இதுக்கான விசாரணையும் தொடங்க போறதாகவும் தெரிய வருது. இந்த வெட்டுக்கிளிகள் தமிழகத்துல பரவாது அப்படின்னும் இது தொடர்பா தமிழக வேளாண்மை துறை செய்தி குறிப்புலையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆட்குழி நோய் பாதிப்புல இருந்து இன்னும் மீண்டு வர முடியாம நம்ம இருந்துகிட்டு இருக்க நிலைமையில புதுசா இப்போ கூட்டம் கூட்டமா இந்த வெட்டுக்கிளிகள் படையெடுக்கிறத பத்தி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வெட்டுக்கிளிகள் இயற்கையா வந்த மாதிரி தோணுதா, இல்ல வேண்டும்னே யாராலும் பரப்பிவிடப்பட்டதா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் கொடுங்க. மேலும் இதே போன்ற உடனடி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துடும்.